ரிலையன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். யோக ஜாதகமா பாவ ஜாதகமா, யோக திசையா பாவ திசையா, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஜாதகம் எடுக்கிறீங்க, ஒரு வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும், எந்த காலத்தில் நல்லது நடக்கும் எந்த காலத்தில் கெட்டது நடக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறது? யோகம் அவயோகம், யோகம் பாவம் பிரியும். யோக ஜாதகத்தை முதல்ல எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, வெரி சிம்பிள், ஒரு லக்னத்தை தேர்வு செய்யுங்க. அதாவது உங்கள் ஜாதகத்தை நீங்கள் என்ன லக்னம்னு பாருங்கள். மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னங்கள் உண்டு. அந்த 12 லக்னங்களில் நீங்கள் என்ன லக்னம், உங்கள் லக்னாதிபதி எவ்வளோ வலுவாக இருக்கார், தீய கிரகங்களோட சேராமல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பொசிஷனாக இருக்கார், இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அந்த லக்னாதிபதி வலுவாக இருந்தார்னா உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய ஃபோக்கஸ்லாம் ரொம்ப பலமாக இருக்கும்னு அர்த்தம். அதுக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சமாவது பூர்வ புண்ணியம் இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் இந்த ஜென்மத்தை நீங்கள் நல்லதை அனுபவிக்க முடியும். அந்த பூர்வ புண்ணியத்துக்கு 5th house, 5th இடம், உங்கள் லக்னத்திலிருந்து 5th வீடு பூர்வ புண்ணியம். இப்போ உதாரணத்துக்கு 2-3 லக்னம் சொல்கிறேன், எல்லா லக்னத்தையும் சொல்ல முடியாது. மேஷத்துக்கு 5th வீடு சூரியன், சிம்மம், சிம்மத்துக்கு சூரியன் அதிபதி, அப்போ சூரியன் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி கிரகம். ரிஷபம் எடுத்தீங்கன்னா 5க்கு அதிபன் புதன், புதன் தான் பூர்வ புண்ணியாதிபதி கிரகம். இப்போ நீங்கள் தனுசுன்னு எடுத்துங்க, 5க்கு அதிபன் செவ்வாய், இந்த செவ்வாய் தான் உங்களுடைய பூர்வ புண்ணிய கிரகம். இது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் 5th house லார்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கிரகம் வலு பெற்று யோகம் பெற்று தோஷம் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்தால், நல்ல கன்ஜெக்ஷனில் இருந்தால், நிச்சயமாக உங்கள் ஜாதகம் இன்னொரு படி ஒரு அதிர்ஷ்டம்னு அர்த்தம், யோகம்னு அர்த்தம். எடுத்தது ஃபார்ச்சூன், ஃபார்ச்சூன் பிளானட் நம்ம சொல்கிறோம். ஒரு ஜாதகத்தை வந்து அதிர்ஷ்டக்காரன், யோகக்காரன், பெரிய வளர்ச்சி அடைகிறான் அப்படின்னு சொல்கிற பாருங்க. அந்த ஃபார்ச்சூன் பிளானட் யார்? அந்த ஃபார்ச்சூன் பிளானட் 9th house லார்ட், 9 கூடியவன். அந்த 9 கூடிய கிரகம் ஒரு ஜாதகத்தை வலுப்பெற்று யோகம் பெற்று பலம் பொருந்தி இருந்தால், நிச்சயமாக அந்த திரிகோணாதிபதியுடைய ஸ்ட்ரென்த் அடிப்படையில் ஒரு யோகம்னு சொல்கிறோம். சரி, இப்போது ஒரு ஜாதகத்தை எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து உதாரணத்து கடக லக்னம், சந்திரன் வந்து மீனத்தில் இருக்கார், மீன ராசி ஆகிட்டீங்க, கடக லக்னம் மீன ராசி எக்ஸலண்ட்டாக இருக்குது, குரு லக்னத்திலே உச்சம் அடைகிறார், ஓ பரவாயில்ல குரு நல்லா இருக்கார் பாக்கியாதிபதி, செவ்வாய் வந்து ஆட்சியோடு இருக்கார் 10th, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஜாதகம்னு சொல்கிறோம். ஆனால் அதே ஜாதகத்தில் 6, 8, 12 கிரகங்கள் தோஷம் அடைஞ்சதுன்னா வீக் ஆகிடும், யோகம் ஒரு பக்கம் இருக்கும், அவயோகம் ஒரு பக்கம் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ அவயோகம்னா என்ன? ஒரு ஜாதக கட்டத்தில் 12 பாவங்களில் 6th house, ஹவுஸ் ஆஃப் பேட்டில், கடன் ருணம் ரோகம் சத்துருன்னு சொல்கிறோம், கடன் நோய் எதிரி. அந்த கடன் நோய் எதிரி ஸ்தானத்தில் கிரகங்கள் இருந்தால் வீக் பண்ணும். அடுத்தது அஷ்டமஸ்தானம், 8th இடத்துல அஷ்டமத்தில் வந்து துன்ப கிரகங்கள் துயரத்தை கொடுக்குற, நெகட்டிவான ஃபோர்ஸஸ் கொடுக்குற பிளானட்ஸ் வந்து பை பர்த்லே ப்ரிடிக்ட், அதாவது பொசிஷன் ஆகிருந்தால் அதுவும் உங்களுக்கு நெகட்டிவாக வேலை செய்யும். 12th இடம் விரயம், எதை செஞ்சாலும் தோல்வி, இழப்பு, விரயம், ஏமாற்றப்படுத்தல். அப்போது 6, 8, 12 அப்படிங்கிற ஒரு பாவங்களில் பாசிட்டிவ் பிளான்ட் நெகட்டிவ் பிளான்ட்டோட கன்ஜெக்ஷன்லாம் இருந்து பொருந்திருந்தால், சுபமான ஜாதகமாக இருந்தாலும் கூட அந்த காலகட்டங்களில் வரும்போது நெகட்டிவும் கொடுக்கும். இதில் தசா பலன் ரொம்ப முக்கியம். தசா பலன்களை பொறுத்த வரைக்கும் யோக திசைகள் அவயோக திசைகளாக பிரிச்சுக்கிறோம். இந்த 6, 8, 12 கூடிய கிரகங்கள் திசை நடத்தினால் நிச்சயமாக சில இழப்புகளையும் சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒருவேளை 1, 5, 9, 1, 4, 7, 10 கேந்திர கோணங்களுடைய திசை நடந்தால் யோகங்களை அனுபவிக்க நேரிடும், முன்னேற்றங்களை அனுபவிக்க நேரிடும், பலன்கள் கொடுக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, கண்டுபிடிக்கிறது சில எளிமையான டிப்ஸ் கொடுக்குறேன். யோக ஜாதகமாக பாவ ஜாதகமாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. உங்கள் லக்னத்துலேருந்து எண்ணி பாருங்கள். லக்னம் வந்து முதல் வீடு, அதிலிருந்து 6th வீடு, 8th வீடு, 12th வீட்டில் கோள்களே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அடிப்படையில் அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், ஒரு யோகமான ஜாதகமாக கன்சிடர் பண்ணலாம். ஒருவேளை உங்கள் லக்னாதிபதி உங்களுக்கு கொஞ்சம் ஹாரோஸ்கோப் தெரியுது அப்படின்னா, உங்கள் லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, யோகாதிபதி, கோணாதிபதிகள், கேந்திராதிபதிகள்லாம் வலுப்பெற்றாங்கன்னா இன்னும் நல்ல யோக ஜாதகம்னு அர்த்தம். யோக திசைகள் எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை, சில பேருக்கு வந்து இரட்டைப்பட வீடுகளுக்கு அதிபதியாக திசை நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு சனி திசை மகரம் கும்பத்துக்கு அதிபதியாக திசை நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மிதுன லக்னம், சனி வந்து 8 கூடியனாக வருவார், 9 கூடியனாகவும் கோள் வரும். அப்போ ஒரு பாதி நன்மையும் செய்யும், ஒரு பாதி கொஞ்சம் தீமையும் செய்கிற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் நன்மை அதிகமாக இருக்கிற பட்சத்தில் தீமையை குறைக்கும். அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இந்த இரட்டைப்படை கிரகங்கள் திசை எது நடத்துதுன்னு கண்டுபிடிக்கணும். அதில் 6th பாவம், 8th பாவம், 12th பாவம் உண்டான திசைகள் நடந்தால் சில தோஷங்களை செய்யும்,
சில கெடுப்பலங்களே செய்யும். அப்போது சில பேருக்கு என்ன நடக்கும்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், மிதுன லக்னம் அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். இப்போ நம்ம வேறு ஒரு லக்னத்தை எடுத்துப்போம், மகர லக்னத்தை எடுத்துப்போம். இந்த மகர லக்னத்துக்கு புதன் தசை நடக்கிறது வச்சுப்போம். மகரத்துக்கு 6 கூடிய புதன், அதே நேரத்தில் 9 கூடிய புதன். 6 இடம்ன்றது ருணம் ரோகம் சத்ரு, 9ங்கிறது யோகம். இப்போ 6 கூடிய பலன் கொடுக்குமா, 9 கூடிய பலன் கொடுக்குமா, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்கும். சில பேருக்கு இந்த மகர லக்னத்துக்கு புதன் தசை வந்தோடனே பயங்கர அதிர்ஷ்டம் கொண்டு போயிட்டே இருக்கும். அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பிஸ்னஸை பெருசாக்கலான்னு கொண்டு வேகமாக போவாங்க. சடனாக ஒரு லாஸ் வரும், ஷேர் மார்க்கெட்லாம் உடனே பெரிய காசை விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன் அதே மாதிரி நடக்குது அப்படின்னா, அது 6 கூடிய கிரகமாக தான். எச்சரிக்கை வேணும், விழிப்புணர்வு வேணும். ஒரு கிரகம் 100% யோகமே கொடுத்துறாது, ஒரு கிரகம் 100% தோஷமே கொடுத்துறாது, செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி மீனம் சுக்கரதசை வந்தோடனே சில பேர் நினைப்பாங்க பயங்கர அதிர்ஷ்டம் எனக்கு, செம்மையாக போகும், லைஃப் எங்கேயோ போக போகிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. பார்த்தா மீன லக்னமாக இருக்கும், பிரச்சனைகளாக வந்துட்டுருக்கோம், கடன்கள் ஜாஸ்தியாகும், நிறைய இழப்புகள் கொடுக்கும். அப்போ அந்த இடத்துல கவனமாக தான் அதை கையாகும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது 6 பாவம், 8 பாவம், 12 பாவத்தில் அசுப கோள்கள், கோள்கள் இல்லாமல் தான் சுபம். ராகு கேது சுபமான கோட்களை கன்ஜெக்ஷன் ஆகாமல் தனித்திருந்தால் இன்னும் நல்லது. இதாக கிளீன் சாட்னு சொல்லுவோம். ஒரு அந்த கிரகங்கள் எங்கே இருக்கணும் அப்படி இருக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தை அடிப்படை எடுத்து நீங்கள் யோக ஜாதகமாக பாவ ஜாதகமாக, யோக தசையாக பாப தசையான்றதை கண்டுபிடிங்க. இல்லை மத்தியமம், மத்தியமம்னா ஒரு ஆவரேஜ். இதை பார்த்த பிறகு இந்த மந்த்லி ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். நானூறுலேருந்து 500 மைக்ரோவிட்டம் கொண்ட அளவு. அதனால நம்ம முகமூடி, அதாவது ஃபேஸ் மாஸ்க்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து நம்ம டெய்லி பயன்படுத்தினாலே அதை வந்து நம்ம தடுக்க முடியும். வைரஸ் காற்றில் வந்து கலக்கிறது இல்லை, அதனால கொரோனா வந்து காற்றின் மூலம் பரவும் அப்படிங்கிற பயம் நம்மளுக்கு ஏற்பட வேண்டாம். ஆனால் தரையில் வந்து படியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டவங்க இருமறதுனாலையும் இல்ல தும்மறதுனாலையும் அவங்களோட உமிழ்நீர் அந்த தரையில படியும். அதனால நம்ம வீடு, அலுவலகம், தரைகள் அது எல்லாத்தையும் அவ்வப்போது நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நல்ல சுத்தமா துடைக்கணும். கொரோனா வைரஸ் ஒரு உலோக மேற்பரப்புல எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னா 12 மணி நேரம் வரைக்கும் அது அங்க இருக்கும். அதனால சோப்பு போட்டு நம்ம தண்ணி வச்சு அடிக்கடி கைகளை வந்து கழுவணும். கொரோனா வைரஸ் துணியில வந்து படிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், 9 மணி நேரம் இருக்கும். அதனால துணியை துவைச்சிட்ட பிறகு 2 மணி நேரமாவது நம்ம வெயில்ல வந்து காய வைக்கணும். வைரஸ் நம்ம கையில விழுந்ததுன்னா 10 நிமிடங்கள் உயிரோட இருக்கும். அதனால ஆல்கஹால் இருக்கிற சானிடைசரை நம்மளோட பாக்கெட்லயோ இல்ல பேக்லயோ வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. கொரோனா வைரஸ் 26-27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில வெளிப்பட்டா அது கொல்லப்படும். அதனால வெப்பமான பகுதிகளில் அது வந்து உயிர் வாழாது. எனவே சூடான நீர் நீங்கள் அடிக்கடி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லது. ஐஸ்கிரீம் மற்றும் குளிரூட்டப்பட்ட உணவுகளையும் தவிருங்க. வெது வெதுப்பான உப்பு நீரால அந்த நீர் வந்து தொண்டையில் அடிக்கடி படுற மாதிரி, அதாவது கார்கல் சொல்லுவாங்க இல்லைங்களா, கார்கிளிங் பண்ணீங்கன்னா நீங்க அந்த வைரஸ் வந்து மேக்சிமம் உங்ககிட்ட பரவாம பாத்துக்கலாம். அதே மாதிரியே மாஸ்க் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சேம் மாஸ்கை வந்து நீங்க கண்டினியூஸா வந்து போட்டுட்டு இருக்க கூடாது. மாஸ்க் வந்து அழுக்காயிட்டா அதை உடனே நீங்க டஸ்ட்பின்ல போட்டுட்டு வேற ஒரு மாஸ்கை வந்து யூஸ் பண்ணுங்க. மாஸ்க் போட்டுட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபேஸில் உங்களோட முகத்தையோ இல்லை நோஸ் இல்லை வாய்ப்பகுதியை வந்து அடிக்கடி தொடறத வந்து நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா உங்கள் கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிருமி வந்து நிறைய நேரத்துக்கு வந்து இருக்கும். அதனால உங்களோட முகங்களை வந்து நீங்கள் தொடறத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. பாதிக்கப்பட்டவங்க யூஸ் பண்ணுற பாத்திரங்கள், அவங்க ரூமு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற கதவு, அவங்க டவல், எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதனால வாஷ் பண்ணிட்ட பிறகுதான் நம்ம வந்து அதை பயன்படுத்தணும். இரும்பும் போதும் தும்பும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் இல்லை கை குட்டை வச்சு நம்ம கவர் பண்ணிட்டு தும்புங்க. அதே மாதிரி இப்போ உங்ககிட்ட யாருன்னா வந்து அந்த மாதிரி சிம்டம்ஸோட இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நீங்கள் ஒரு